ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு சீக்ரெட் ஆஃப் சமையல். இன்னைக்கு நம்ம பார்க்க போகிறது ஒரு சூப்பரான மெதுவடை ரெசிபி. இது பாருங்க, இந்த மெதுவடை செம்ம கிறிஸ்பியாக இருக்கும். உங்களுக்கு காட்டுறேன், இங்கே பாருங்க சவுண்டு கேட்குதா? மேலே வந்துட்டு நல்லா கிறிஸ்பியாக இருக்கும். இப்போ உள்ளே ஓப்பன் பண்ணி காட்டுறேன். உள்ளே வந்துட்டு நல்லா சாஃப்டாக இருக்கும் பாருங்க. உள்ளே வந்துட்டு நல்லா ஓட்ட ஓட்டையாக நல்லா ஃப்ளஃபியாக சூப்பராக இருக்கும் இந்த மெதுவடை சாப்பிட்றதுக்கு. ஹோட்டல் மெதுவடை வந்துட்டு நல்லா இருக்குதே, உள்ள சாஃப்டா மேலே கிறிஸ்பியா வருது, வீட்டில் செஞ்ச அந்த மாதிரி வரல அப்படின்னு யோசிக்கிறீங்களா? இந்த மாதிரி ட்ரை பண்ணி பாருங்க. கண்டிப்பா ஹோட்டல் வடையை விடவே சூப்பரா இருக்கும் நம்ம வீட்டில் செய்யற வடையும். அதுவும் இதை நம்ம வந்து கிரைண்டர்ல அரைக்க போறது இல்லை, மிக்சியில் அரைச்சி தான் செய்ய போறோம் இந்த சூப்பரான மெதுவடை. சரி வாங்க, டிலே பண்ணாம இந்த சூப்பரான மெதுவடை எப்படி செய்யலான்னு பாக்கலாம். வடைக்கு வந்துட்டு இந்த மாதிரி குண்டு உளுந்து வந்து நான் ஊற வச்சிருக்கேன். கிட்டத்தட்ட ஒரு 3 மணி நேரத்துக்கு மேல இந்த உளுந்து வந்து ஊறி இருக்குது. நல்லா ஊறணும், மிக்சியில் அரைக்கணும் அப்படிங்கிற பட்சத்துல. இங்கே கிரைண்டரில் அரைக்கணும்னா ஜஸ்ட் ஒரு 1/2 மணி நேரத்துல இருந்து 1 மணி நேரம் ஊற வச்சிங்கன்னா கூட போதும். ஆனால் மிக்சியில் அரைக்கும் போது கண்டிப்பாக நல்லா ஊறி இருக்கணும். அப்போ தான் மிக்சியில் வந்துட்டு ரொம்ப சூடாகாமல் கரெக்டாக அரைச்சி எடுக்க முடியும். நான் எடுத்துருக்கிறது ஒரு கப் அளவுக்கு உளுந்து நான் ஊற போட்டிருக்கேன். நல்லா 3 மணி நேரத்துக்கு மேலே இது ஊறியிருக்கு. நல்லா தண்ணியை வடிச்சிட்டு நல்லா அலசிட்டு எடுத்து வச்சுருக்கேன். இப்போ ஒரு மிக்சி ஜார் எடுத்துக்கோங்க. இந்த மிக்சி ஜாரில் நான் லேசாக எண்ணெய் தடவி வச்சுருக்கேன். இது வந்துட்டு உங்களுக்கு க்ளீன் பண்ணுறதுக்கும் ஈஸியாக இருக்கும். மிக்சி உளுந்து மாவு நம்ம வெளியில் எடுக்கிறதுக்கும் ஈஸியாக இருக்கும். அதுக்காக நான் கொஞ்சமாக ஆயில் அப்ளை பண்ணி வச்சுருக்கேன். இப்போ இதில் வந்துட்டு 2 பச்சை மிளகாய், கொஞ்சமாக இஞ்சி நறுக்கி வச்சுருக்கேன். நீங்கள் இதையெல்லாம் நறுக்கியும் போடலாம் மாவு ஆட்டிட்டு. ஆனால் குழந்தைங்க இருக்கிறாங்கன்னா நீங்கள் வந்துட்டு பச்சை மிளகாயெல்லாம் நம்ம நறுக்கி போட்டோம்னா உங்களுக்கு வாய்க்கு வரும், இஞ்சியோட டேஸ்ட் உங்களுக்கு பிடிக்காமல் இருக்கும். அதனால் மறைச்சி சேர்த்திட்டோம்னா பிரச்சனை இல்லாமல் இருக்கும். அதனால் இந்த மாதிரி மிக்சிலேயே சேர்த்திடலாம் நம்ம. இப்போ இதை ஒரே ஒரு சுத்தம் அரைச்சிட்டு அதுக்கப்புறம் நம்ம உளுந்து சேர்த்திக்கலாம். அதில் இப்போ ஓரளவுக்கு அரைப்பட்டுருச்சு நம்ம இஞ்சியும் பச்சை மிளகாவும். இப்போ நம்ம வடிச்சு வச்சுருக்கிற இந்த உளுந்தை வந்துட்டு இதில் சேர்த்திக்கலாம். நம்ம வந்துட்டு மொத்தமாக சேர்த்த வேண்டாம், 2 பேட்சை நம்ம அரைச்சிக்கலாம். இதை இந்த அளவுக்கு மட்டும் போட்டு ஃபர்ஸ்ட் அரைச்சி எடுத்துக்கலாம். அப்புறமா அடுத்த பேட்ச் போட்டு அரைச்சிக்கலாம். இப்போ இதுக்கு லேசாக தண்ணி தெளிச்சு நம்ம அரைக்கலாம். ஃபர்ஸ்ட் ஒரு சுத்தம் அரைச்சிடலாம், அப்புறமேட்டு தண்ணி தெளிச்சிக்கலாம். இப்போங்க நான் சும்மா ஒரு நிமிஷம் தான் அரைச்சிருப்பேன். அதுக்குள்ளேயும் இந்த அளவுக்கு அரைப்பட்டிருக்குது. இப்போ நம்ம இதில் தண்ணி சேர்த்து நம்ம அரைச்சிக்கலாம். இப்போ கொஞ்சமாக தண்ணி சேர்த்திக்கலாம். ஒரு 1/2 டேபிள்ஸ்பூன் அளவுக்கு தண்ணி சேர்த்திருப்பேன். இது நல்லா ஒரு தடவை மிக்ஸ் பண்ணிவிட்டு இப்போ இந்த மாதிரி மிக்ஸ் பண்ணிவிட்டு இப்போ திருப்பியும் அதை நல்லா அரைச்சி எடுத்துக்கலாம். இப்போ நம்ம வந்துட்டு நல்லா அரைச்சாச்சு. நான் திருப்பியும் கூட இன்னும் 1 டேபிள்ஸ்பூன் அளவுக்கு தண்ணி விட்டு அரைச்சிருக்கேன். ரொம்ப ட்ரையாக இருக்கணும்னு அவசியம் இல்லை, கொஞ்சம் ஓரளவுக்கு தண்ணி விட்டு நீங்கள் அந்த மாதிரி அரைச்சிக்கோங்க. பாருங்கள் இந்த மாதிரி ஒரு கன்சிஸ்டன்சியில் அரைச்சி எடுத்தாச்சு. இப்போ இதை ஒரு பாத்திரத்துக்கு மாற்றிடலாம். இப்போ இந்த மாதிரி ஒரு பாத்திரத்தில் மாற்றியாச்சு. இதே மாதிரியே இன்னும் கொஞ்சம் மீதி இருக்கிற உளுந்தையும் போட்டு நான் அரைச்சி எடுத்துகிட்டு வந்துடுறேன். இப்போ 2 பேட்ச் உளுந்தையும் நம்ம அரைச்சி எடுத்தாச்சு. இப்போ இதில் மித்தது என்னென்னலாம் சேர்த்தணும் அப்படின்னு பார்த்துக்கலாம். இப்போ இதில் வந்துட்டு நான் வெங்காயம் நறுக்கி வச்சுருக்கேன். இந்த மாதிரி ஒரு சின்ன சைஸ் வெங்காயத்தை பொடியாக நறுக்கி வச்சுருக்கேன். கொஞ்சமாக கொத்தமல்லி தழை, கொஞ்சமாக கருவேப்பிலை. வெங்காயமே இல்லாமையும் நீங்கள் செய்யலாம். இது கூட தேங்காய் சில்லி சில்லாக நறுக்கி போட்டு செஞ்சிங்கனாலும் நல்லாயிருக்கும். இப்போ இதை வந்துட்டு சேர்த்திக்கலாம், வெங்காயம் கொத்தமல்லி கருவேப்பிலை. இப்போ இது கூட மிளகு 1/2 டீஸ்பூன் இந்த மாதிரி பொடிச்சு வச்சுருக்கேன். 1/2 சீரகம் 1/2 டீஸ்பூன் எடுத்து வச்சுருக்கேன். கொஞ்சமாக பெருங்காய பொடி இதையும் இதில் சேர்த்திக்கலாம். இது கூட 2 டேபிள்ஸ்பூன் அளவுக்கு அரிசி மாவு சேர்த்திக்கோங்க. இதுக்கு தேவையான அளவுக்கு உப்பு சேர்த்திக்கலாம். இது கூட நான் கொஞ்சமாக சோடாப் சேர்த்த போகிறேன். இந்த சோடாப் சேர்த்துறதுனால உங்களுக்கு வந்து உள்ளே நல்லா ஃப்ளஃபியாக கிடைக்கும். ஒரு மாதிரி மொத்தமாக இல்லாமல் வடை வந்து நல்லா கிறிஸ்பியாக உள்ளே வந்துட்டு நல்லா ஃப்ளஃபியாக இருக்கும், ஒரு மாதிரி லைட்டாக இருக்கும். அதுக்காக வேண்டி கொஞ்சமாக சோடாப் சேர்த்துறேன். இது வந்துட்டு ஆப்ஷனல், உங்களுக்கு வேணாம் அப்படின்னு நினச்சிங்கன்னா சோடாப் நீங்கள் அவாய்ட் பண்ணிடலாம். இது வந்து குக்கிங் சோடா, கொஞ்சமாக 1 பிஞ்ச் அளவுக்கு சேர்த்துறேன். எல்லாத்தையும் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணிடலாம். நம்ம நல்லா ஈவனாக எல்லா பக்கமும் மிக்ஸ் ஆகிற மாதிரி இதை மிக்ஸ் பண்ணிக்கோங்க. கொஞ்சம் லூஸாக இருக்குது அப்படிங்கிற மாதிரி தோணுச்சுன்னா இன்னும் கொஞ்சம் அரிசி மாவு நீங்கள் சேர்த்திக்கலாம். அதில் இப்போ நம்மளோட மாவில் எல்லாத்தையும் நல்லா மிக்ஸ் பண்ணியாச்சு. இப்போ எண்ணெய் ஒரு சைடு நான் சுட வச்சுருக்கேன். வடை போடுறதுக்கு முன்னாடி நீங்கள் வந்துட்டு ஒவ்வொரு தடவையும் இந்த மாதிரி தண்ணியில் நீங்கள் கையை நனைச்சிக்கணும். அப்போ தான் உங்களுக்கு வடை ஈஸியாக போட வரும். ஆனால் இது ரொம்ப கேர்ஃபுல்லாகவும் செய்யணும். தண்ணி கையில் இருக்கிறதுனால எண்ணெய்க்குள்ளே வந்துட்டு தண்ணி தெறிக்க வாய்ப்பு இருக்குது. அப்போ பிஸ்கட்னு உங்களுக்கு வடை வந்து வெடித்தாலும் வெடிக்கலாம், இல்லை எண்ணெய் தெறிக்கலாம் தண்ணி தெறிக்கிறதுனால. நான் கொஞ்சம் கேர்ஃபுல்லாக செய்யுங்க. இது மாதிரி தண்ணியில் நனைச்சிக்கோங்க, கையை நனைச்சிட்டு இந்த மாதிரி ஒரு சின்ன சின்ன வடையாக போடுங்க. அதுதான் ஈஸியாக இருக்கும் போட்டு எடுக்கிறதுக்கு. இந்த மாதிரி நடுவில் இந்த மாதிரி பெருவரல் வச்சு இந்த மாதிரி ஓட்ட போட்டு நம்ம எண்ணெயில் அப்படியே ட்ராப் பண்ண வேண்டியதான். அப்படியே நம்ம ஒரு 4 வடை போட்டு பழகினீங்கன்னா அதுக்கப்புறம் ஈஸியாக தான் இருக்கும் போடுறதுக்கு. இப்போ எண்ணெய் காயிட்டும் நம்ம இந்த வடையை போட்டு எடுக்கலாம் அப்படின்னு. இப்போ எண்ணெய் சூடாயிடுச்சு. இப்போ நான் சொன்ன மாதிரி தண்ணியில் கையை நனைச்சிட்டு அவளேருந்து கொஞ்சம் எடுத்து நான் சின்ன சின்ன வடையாக தான் போட போகிறேன். இப்போ இந்த மாதிரி சென்டரில் வந்துட்டு ஒரு ஓட்ட பண்ணிக்கோங்க. பண்ணிவிட்டு நம்ம இந்த எண்ணெயில் அப்படியே ட்ராப் பண்ணிடலாம். எண்ணெய் சூடானதுக்கப்புறம் மீடியம் ஹீட்டில் வச்சுக்கோங்க, இல்லைனா வெளியில் மட்டும் கலர் வந்துடும், உள்ளுக்குள்ளே வந்துட்டு வேகாமல் இருக்கும் வடை.
பாருங்க வடை வந்துட்டு அதுவே வந்து மேலே வந்துட்டு எலும்பி வந்துடும். இந்த மாதிரி எலும்பி வந்ததுக்கப்புறம் இந்த மாதிரி திருப்பி போட்டுக்கலாம். ஒவ்வொரு வடை போடுறதுக்கு முன்னாடியும் இந்த மாதிரி கையை வந்துட்டு தண்ணியில் நனைச்சிக்கணும். அப்போ தான் உங்களுக்கு வந்துட்டு வடை போடுறதுக்கு ஈஸியாக வரும். இப்போ அடுத்த வடையும் நம்ம போடலாம். ரொம்ப நிறைய வடை போட்டு டம்ப் பண்ணாமல் ஒரு நாலு நாலு வடையாக போட்டுடுங்க. அப்போ தான் ஒன்றோட ஒன்று ஒட்டிக்காமல் உங்களுக்கு வடை வந்துட்டு நல்லா வரும். வடை மாவில் சோடாப்பு போட்டோம்ல, உங்களுக்கு வந்து சோடாப்பு போட பிரியம் இல்லை அப்படின்னா இந்த மாதிரி எண்ணெய் காய்தில் இந்த காஞ்ச எண்ணெயிலேருந்து சூடான எண்ணெயிலேருந்து ஒரு ஒரு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் வந்துட்டு அந்த மாவில் விட்டு மிக்ஸ் பண்ணி போடுங்க. அப்போவும் உங்களுக்கு கிறிஸ்மஸ் கிடைக்கும் வடையில். இப்போ மீடியம் ஃப்ளேமில் இதை பொறுமையாக நல்லா ஃப்ரை பண்ணி எடுக்கலாம். கிட்டத்தட்ட ஒரு 5 லேருந்து 6 நிமிஷம் ஆகும் வடை வந்துட்டு நல்லா கோல்டன் கலர் வரத்துக்கு. நல்லா ஃப்ரை ஆக வரைக்கும் நம்ம வெயிட் பண்ணலாம். பாருங்க வடை நல்லா கலர் வந்துருச்சு, அழகாக ஃப்ரை ஆயிடுச்சு. நம்மளோட வடை கோல்டன் கலர் வந்துருச்சு. இப்போ நம்ம இதை எடுத்துடலாம். இந்த மாதிரி நல்லா எண்ணெயை ட்ரெயின் பண்ணிட்டு ஒரு டிஷ்யூ பேப்பரில் வச்சுடுங்க. பாருங்க பார்க்கும்போதே செம்ம கிறிஸ்பியாக செம்மையாக இருக்குல்ல இந்த வடை. சாப்பிடவும் செம்ம டேஸ்டியாக இருக்கும் இந்த வடை. இதே மாதிரியே நம்ம எல்லா வடையும் போட்டு எடுத்துக்கலாம். நம்மளோட சூப்பரான மெதுவடை இப்போ ரெடி ஆயிடுச்சு. இந்த மெதுவடை எவ்வளோ கிறிஸ்பியாக இருக்குது அப்படின்னு நான் காட்டுறேன் பாருங்க. இங்கே பாருங்க கேக்குதா சவுண்டு. மேலே இவ்வளோ கிறிஸ்பியாகவும் உள்ளே நல்லா சாஃப்டாகவும் இருக்கும் இந்த மெதுவடை. இதை வந்துட்டு இந்த மாதிரி கெட்டி சட்னி அப்புறம் சாம்பாரோட நீங்கள் சர்வ் பண்ணலாம். ரொம்ப ரொம்ப சூப்பராக இருக்கும். நீங்களும் மறக்காமல் இதே மாதிரி ட்ரை பண்ணி பாருங்கள். ட்ரை பண்ணி பார்த்து எப்படி இருந்தது அப்படின்னு எனக்கு கமெண்ட்ஸில் ஃபீட்பேக் கொடுங்க. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். பக்கத்துக்கு பெல் ஐக்கானை கிளிக் பண்ணுங்கள். அப்போ தன்னோட நோட்டிஃபிகேஷன்ஸ் உடனே உங்களுக்கு வந்து சேரும். லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃபார் வாட்சிங் திஸ் வீடியோ வியூவர்ஸ். பை பாய்.